நான் கவனிடாக்கண்ணா, எண்ணிலிருந்து எண்ணுக்கு எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக. எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் சமம் எம் ஸ்கொயர் கூட்டல் எம் கூட்டல் 3. புரியுதா? எஃப்ன்றது தான் சார்பு. எதிலிருந்து எதுக்கு? எண்ணிலிருந்து எண்ணுக்கு. அந்த சார்பை எப்படி வரையறுத்திருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. முதல் எண்ணுன்னா என்னது? இயல் எண்கள். எண் அப்படின்றது என்ன எண்கள்? இயல் எண்கள். இயல் எண்கள்னா எதிலிருந்து தொடங்கும்? ஒன்னிலிருந்து தொடங்கும். எண் அப்படின்னா இயல் எண்கள்ன்றோம். எண்ணும் எண்கள்னு இன்னொரு பேரு. எதிலிருந்து தொடங்கும்? ஒன்றிலிருந்து தொடங்கும் எண்கள். 1, 2, 3 எக்ஸெட்ரா, இல்லையா? அடுத்தது இது வந்து மதிப்பகம். இது என்னடாக்கனா மதிப்பகம். அடுத்தது துணை மதிப்பகம். துணை மதிப்பக மதிப்பகமும் என்னது? எண் தான். 1, 2, 3 ரைட்டா? ஒரு 3 மதிப்பு மட்டும் கண்டுபிடிக்கலாம். இப்ப எழுதிட்டே போலாம். நம்ம அந்த 3 புள்ளிய வச்சுட்டு அந்த நம்பர் போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம், இல்லையா? இப்ப நல்லா கவனிங்க. முத சார்பு என்னன்னு வரையறுத்திருக்கிறாங்க அவங்க. எஃப் ஆஃப் எம், எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பிளஸ் எம் பிளஸ் 3. இப்ப இந்த எம்னு இருக்கிற இடத்துல இந்த இயல் எண் மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் நீ பிரதியிட்டு பார்க்கணும், சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்ப எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, எம் இருக்க இடத்துல 1 போட்டோமா, அப்ப இங்கேயும் எம் இருக்க இடத்துல 1 போடணுமா? அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 3. 1 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 1 பெருக்கல் 1. புரியுதா? இதனுடைய விரிவாக்கம் ஓரோன் 1. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இடம் நான் சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க. நிறைய குழந்தைங்க ஒன்னு தெரியும், படிக்கிற பிள்ளைங்களே 100க்கு 100 எடுத்துருக்கோம், டக்குன்னு 2 எழுதிடுறாங்க. நிறைய பேர் அதனால சென்டம் விட்டுருக்குறாங்க 100க்கு 100. அப்ப 1 ÷ 2 என்னது? 1. அடுத்து என்னது? பிளஸ் 1 பிளஸ் 3. 1 கூட்டினா 2, 2 × 3 கூட்டினா 5. அடுத்தது ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்கு? 2. இப்ப எஃப் ஆஃப் 2, எம் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கோம்? 2. அப்ப இங்க எம் இருக்க இடத்துல என்ன போடணும்? 2. அப்ப 2 ஸ்கொயர் 2 ÷ 2 பிளஸ் 2 பிளஸ் 3. அதே மாதிரி 2 ÷ 2 என்ன அர்த்தம்? 2 ÷ 2 2 × 2 = 4 4 ÷ 2 = 3 4 × 2 கூட்டினா 6 6 × 3 கூட்டினா 9. அடுத்தது என்னது? எஃப் ஆஃப் 3. என்னடாக்கனா எஃப் ஆஃப் 3. அப்ப என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயர் பிளஸ் எம் இருக்கிற இடத்துல 3 சொல்றோம். அப்ப இந்த எம் இருக்கிற இடத்துல என்னதான் போடணும்? 3 தான் போடணும். அடுத்து என்னது? பிளஸ் 3. இந்த இடத்துல நிறைய பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 3 ஸ்கொயர் அப்ப என்ன அர்த்தம்? 3 ÷ 3 9. 9 + 3 + 3 9 1 கூட்டினா 10, 10 × 2 கூட்டினா 12, 12 × 3 கூட்டினா 15. இத பார்த்த உடனே தெரியுதா? நீ இல்லாட்டி வரிசை ஜோடி எழுதிப்பாரு. என்னடா கண்ணா எழுதிப்பாரு? வரிசை ஜோடி. என்னது? 1, 5. அடுத்த என்னது? 2, 9. அடுத்த என்னது? 3, 15. போதா இல்லையா? புரியுதா புரியலையா? இப்ப இது பாருங்க, இங்க வரையறை படிச்சிருக்கீங்களா புக்ல? அதுக்குதான் அதை எடுத்து எழுதி இங்க எழுதியிருக்கேன். இதேதான் எஃப் இலிருந்து இது ஏயிலிருந்து பிக்கு, சாரி, ஏயிலிருந்து பிக்கு எஃப் என்பது ஒரு சார்பு. அப்ப ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்தப்படுமானால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். எஃப் வரையறுத்துட்டாங்க. இப்ப இது சார்பா இல்லையா சொல்லணும். புரியுதா? இது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஏன் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என்பது இந்த இந்த வரையறை பார், கரெக்டா இந்த கணக்கு கேத்த மாதிரி மாத்தி எழுதணும். என்னது? மதிப்பகம் எண்ணில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, உறுப்புகளுக்கு துணை மதிப்பகம் எண்ணில், என்னடாக்கனா துணை மதிப்பகம் எண்ணில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. அப்ப
எனவே இது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. புரியுதடி கண்ணு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. மிஸ் இது ஏ பின்னு இருக்குது, இங்க என்னன்னு எழுதிருக்கீங்களே, நான் ஏற்கனவே சொன்னேன் மதிப்பகமும் என்ன துணை மதிப்பகமும் என்ன ரெண்டுமே ஒரே கணம், அதனாலதான் நான் இந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறேன். என்னன்னு மதிப்பகம், புரியுதா? என்னன்னு சேர்த்திருக்கிற மதிப்பகம் என். இந்த இடத்துல என்னன்னு சேர்த்திருக்கேன் துணை மதிப்பகம் என் அப்படின்னு சேர்த்திருக்கேன். சேர்த்திருக்கேன்னா சேர்த்தலையா? இந்த வா வெறும் ஏபின்னு இருந்ததுல இந்த மதிப்பகம் துணை மதிப்பகம் எல்லாம் சேர்த்திருக்கவே மாட்டேன்னா. ரெண்டு என்னும் போது கொஞ்சம் புரிதலுக்காக, புரியுதுங்களா? புரிதலுக்காக. இப்ப ஏபின் போது ஏயில் உள்ள அதுக்கு மதிப்பகம் ஏ, துணை மதிப்பகம் பின்னு எழுதினாலும் தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியாடி கண்ணு, நல்லா புரியுதாடா கண்ணா? ரொம்ப சிம்பிள் கணக்கு தான் இது.